அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் முனைவர் பாலோகாம்பாள், உதவி பேராசிரியர், தமிழ்துறை, கேஎஸ்ஆர் மகளிர் கலை அறிவியல் கல்லூரி, திருச்செங்கோடு. நம்ம இப்போ பார்க்க போகிறது 1ஆம் ஆண்டு மாணவிகளுக்கான பக்தி இலக்கியத்திலிருந்து திருவருட்பா. திரு கூட்டல் அருள் கூட்டல்பா திருவருட்பா. இறைவனது திருவருளை பெற விளைந்து பாடிய பாடல் எனவும் இறைவனது திருவருளால் பாடிய பாடல் எனவும் பொருள்படும். இதன் ஆசிரியர் ராமலிங்க வள்ளலா. காலம் 18ஆம் நூற்றாண்டு. பெற்றோர் ராமையா சின்னம்மாள். இதன் தாரக மந்திரம் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை. இவருடைய நூல்கள் மனுமுறை கண்ட வாசகம், ஜீவகாருண்ய ஒழுக்கம், சிவநேச வெண்பா, மகாதேவ மாலை, இங்கித மாலை, பிள்ளை சிறு விண்ணப்பம். மொத்த 6 திருமுறைகள். வடலூரில் சத்தியஞான சபையையும் சத்திய தர்மச்சாலையையும் ஏற்படுத்தினார். சன்மார்க்க சங்கத்தையும் சித்தி வளாகத்தையும் நிறுவியவர். வாழ்வின் அடிப்படை ஜீவகாருண்யமே. இவர் ஒளி வழிபாட்டை உருவாக்கினார். அருள் மாலை விளக்கம். அருள் விளக்கே அருட்சுடரே, அருட்சோதி சிவமே, அருளமுதே அருள் நிறைவே, அருள் வடிவப் பொருளே, இருள்கடிந்தென் உளம் முழுவதும் இடங்கொண்ட பதியே, என் அறிவே என் உயிரே, எனக்கினிய உறவே, மருள்கடிந்த மாமணியே, மாற்றறியா பொன்னே, மன்றில் நடம் புரிகின்ற மணவாளா, எனக்கே தெருளளித்த திருவாளா, நாண உருவாளா, தெய்வ நடத்தரசே, நான் செய்மொழி ஏற்றருளே. இறைவன் அருள் விளக்காகவும் அருட்சுடராகவும் ஜோதியாகவும் அமுதாகவும் வடிவப் பொருளாகவும் இருளை அகற்றி உள்ளம் முழுவதும் அறிவாகவும் உயிராகவும் உறவாகவும் மயக்கத்தை தெளிவுற்று நாணகுருவாக விளங்கின்ற இறைவனுக்கு, என்னுடைய பெருமானுக்கு சொல்மாலையை நான் தொடுக்கின்றேன் என்றும், கோடை வெயிலில் வெதுமினாருக்கு குளிர்ந்த மரம் போல்பவனே, அம்மரத்தில் நன்கு பழுத்த கனி போல்பவனே, நீரோடையில் சுரக்கின்ற இனிய சுவை உறிந்திய தண்ணீர் போல்பவனே, அம்பலத்தில் ஆடுகின்ற அருளரசே, என் சொல்மாலையை ஏற்று மகிழ்ந்தருள வேண்டும் என்றும், பசித்த பொழுது எதிர்பாராமல் கிடைத்த பால் பெய்து பிசைந்த சோற்று திரள் போன்றவனே, அஞ்சிய பொழுதெல்லாம் என்னுடைய அச்சத்தை நீக்கிய பெருமானே, இறந்தவரை உயிர் பெற்றெழுந்து அருள் நல்கின்றவனே என்றும், தளர்ந்த கொடி போன்ற எனக்கு பற்றுக்கோடாக விளங்குபவனே, என் உள்ளம் மயங்கும் பொழுது மயக்கத்தை போக்கி தெளிவு நல்கும் பரம்பொருளே, அறிவு மயங்கிய போது என்னை மகிழ்வித்த சிவபெருமானே, பிரம்மன் திருமால் காண இயலாத திருவடியையும் திருமுடியையும் நான் காண காட்டிய என்னை அடிமை கொண்ட சிவபதியே என்றும், இரவு பொழுதில் பலவற்றை நினைத்து வருந்திய போது மகிழ்ச்சியை தோற்றுவித்த எம்பெருமானே, நாவின் கண் நின்று இனிப்பை தருகின்ற கற்கன்று போன்றவனே, மகிழ்வோடு நான் தொடுக்கின்ற சொல்மாலையை அணிந்தருள்க வேண்டும். மேல்கதி செல்பவர்க்கு நன்னெறியை காட்டுகின்ற கண் போன்றவனே, என் கருமணியாகவும் மணியில் கலந்து ஒளிர்கின்ற ஒளியாகவும் இருப்பவனே, அண்ட சராசரங்கள் அனைத்தையும் தோற்றுவித்த பெரும்பொருளாய் அவை ஒவ்வொன்றுக்கும் அகத்தும் புறத்துமாய் விளங்குகின்றவனே, சித்தாந்த நூல்களில் பலகோடி பதிகங்கள் இவை எல்லாவற்றிலும் அருட்சோதியாக தனியாட்சி நடத்துகின்ற அருளரசே, என்னுடைய சொல்மாலையை இன்பத்துடன் ஏற்றருள வேண்டும். அடுத்து ரச்சனீய மனோகரம். இதன் ஆசிரியர் திருட்டினம்பிள்ளை. பாடிய பாடல் பாழிய பிரார்த்தனை. கவிஞருடைய மகன் தியாகராஜ பிள்ளை என்பாருக்கு சிறு வயதாக இருக்கும் பொழுது இறைப்பற்று உண்டாக வேண்டும் என்னும் அருள் நோக்கில் கவிஞர் இதனை பாடினார். இவருடைய காலம் 18ஆம் நூற்றாண்டு. பெற்றோர் சங்கர நாராயண பிள்ளை, தெய்வநாயகி அம்மாள். ஊர் திருநெல்வேலி. நூல்கள் ரச்சனிய சரிதம், இலக்கண சூடாமணி, தன் வரலாறு போன்றன. நாடி வந்த தீமைகள் எல்லாம் தீர நீண்ட அருள் தர வேண்டும். அழகு ஒளி வாய்ந்த இயேசுநாதர் தூய்மையான அருள் கொண்டு வஞ்சனையற்று பேசுகின்ற குழந்தை பருவத்தின் பேச்சை கேட்க வேண்டும் என்றும், நல்ல புத்தியோடு உன்னை போற்ற நற்சிந்தனை வேண்டும். பாவம் செய்கின்ற பாதையை விட்டு
நான் இறைவன் பாதையில் சேர நல்ல உயிர் தந்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்றும், ஆசையோடு மக்களுக்கு நன்மை செய்யும் மனம் தந்து நேசமைக்க என்னை ஆசீர்வாதம் செய்ய இறைவா, இரவில் பயங்கரமான காட்டினை எவ்வித பயமும் இல்லாமல் உன் சரணத்தால் நான் கடந்தேன் என்றும், தினமும் உன் குழந்தை பருவத்தை வறந்திடாமல் வணங்க நீ அருள் புரிய வேண்டும், கெட்டவர்களோடு சேர்ந்து நான் அழிந்து போகாமல் இருக்க உன் அருளால் ஆசி செய்ய வேண்டும், நான் ஒரு பாவியாவேன் என்றும், உன்னை நம்பி வருபவருக்கு அஞ்சாதே என்று அருள் புரிபவன் நீ, மெய்யாக விளங்கிடும் இறைவன் உன்னிடத்தில் தஞ்சம் அடைகின்றேன், என்னை கைவிடாமல் காப்பாயாக என்று கிருட்டிணம்பிள்ளை அவர்கள் சிறு பிள்ளைகள் எழுத வாசிக்க அறியாத பருவத்தில் செவிவழியாக பாடல்களை கேட்கும் பொழுது பிள்ளைகளுக்கு இறைப்பற்று ஏற்படும் என்று, பிற்காலத்தில் பெரிய நன்மைகள் கிடைக்கும் சமுதாயத்தின் நன்மக்களாக வளர்வார்கள் என்று இப்பாடலை பாடினார். நன்றி.